மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் கடந்த 38 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி கட்டிடம் பழுதடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் புதிய பள்ளி கட்டிடம் ரூபாய் 10.5 கோடி செலவில் கட்டப்பட்ட இப்பள்ளி கட்டிடம் 90% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வரும் திங்கட்கிழமையன்று முதல் புதிய கட்டிடத்தில் பள்ளி செயல்படும் என அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பேட்டியளித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளில் சுமார் 3:30 மணி அளவில் தொடர்ந்து 2 முறை திடீரென ஏற்பட்ட சத்தமும் அதனால் வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் போன்றவற்றில் அதிர்வும் உணரப்பட்டதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒழுகமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு திருமேனிநாதர் சவுந்தரநாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலை புனர் நிர்மாணம் செய்ய அரசு முன்வர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்களும், வருகை புரியும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கோவில்பட்டி பனிமனையை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ரயில்வே சுரங்கப்பாலம் அருகே திடீரென முன் டயர் வெடித்து சாலையில் நின்றது. இதனால் 108 ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் 1 மணி நேரத்திற்கு கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நகர துணை செயலாளர் டில்லி ஏற்பாட்டில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக தலைவருமான தோல் திருமாவளவனின் 62வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர், அடுத்த மாதம் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பெண்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என பேசியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.